மம்மி எனக்கு இதை வச்சு பாலசாரம் ஏதாச்சும் செஞ்சு குடிக்கிறியா? என்னது இது? பன்னீர். இது என்னது? கேப்சிகம். ஓகே, ஏதாச்சும் காரசாரமா வேணுமா? வாங்க சமைச்சிடலாம். ஓகே, காரசாரமாக கேட்டாங்களா? ஸோ கொத்தமல்லிலாம் வேணுமேன்றதுனால வீட்லேயே கொஞ்சம் கொத்தமல்லிலாம் வந்து நல்லா வளர்ந்துருந்தது. சரி ஓகே, அதில் ஒரு நாலு நாள் பிடுங்கிட்டு போயிடுவோம் கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எட்டி எட்டி பறித்து கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி பிடுங்கியாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டது என்ன கேட்டாங்க நம்ம பிள்ளைங்க? பன்னீர் ரெண்டு, குடைமிளகாய், இதை வச்சு எதனா ஒரு டிஷ் கேட்டாங்க. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமேன்ட்டு பன்னீர் டிக்கா அப்படின்றத ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு யோசித்து, என்கிட்ட அந்த ஸ்டிக்லாம் கிடையாது, மக்களை இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறது தான் வடச்சென்னை விலாகோஸோட புது ஸ்டைல். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவோம்னான்ட்டு பன்னீர் ரெண்டு, குடைமிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதில் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நானுமே அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ஒன்று ஒன்றா நல்லா க்யூப் சைஸுக்கு வரமாரிட்டு அது சைஸ்லாம் பார்த்து பார்த்து கட் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன்னீரை நம்ம எல்லாமே ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் மசாலாவில் ஊற வச்சா தான் அந்த மசாலா டேஸ்ட்டு இறங்கி இன்னும் சூப்பராக இருக்கும். மக்களே, இந்த சால்ட்டு, பெப்பரு அண்ட் சில்லி பவுடர் எல்லாத்தையுமே நான் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சிங்கன்னா போதும். உங்ககிட்ட இருந்ததுன்னா லெமனும் தயிரும் போட்டுக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் அதில் போடலை. நெக்ஸ்ட் என்னென்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து அரிசி மாவு ரெண்டுமே சேர்க்கணும். என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை, அதனால் நான் அரிசி மாவு மட்டும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு பூண்டையுமே நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் பன்னீர் டிக்கா ரொம்ப சூப்பராக வரும். பச்சை மிளகா தாங்க இதுக்கு மெயின் டிஷ்ஷு, ஏன்னா அது வந்து சில்லி பன்னீர் அப்படின்ற மாதிரி மெத்தடில் நான் வந்து கன்வெர்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து ஒரு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அந்த சில்லி பன்னீர் செய்யும்போது இந்த டோஸ்ட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது எனக்கு நல்லா வச்சு உரிச்சா நாங்கள் என்ன பண்ணோம், அதுலேயே நாலு பன்னீர் காய், அதுக்கப்புறம் என்னத்தை பன்னீர் டிக்கா செய்கிறதுன்னிட்டு சரி ஓகே அரிஞ்சு வச்சுருக்கோமே அதை வச்சு தான் எதனா செய்யணுமேனிட்டு கொஞ்சம் ஆனியன் அண்டு டொமேட்டோ, டொமேட்டோ வேணும்னா ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. சைடில் வந்து சைடில் ஒன்று ஒன்றுத்தையுமே ஒன்று ஒன்று இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மாற்றி மாற்றி செஞ்சு நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் மக்களே. நெக்ஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் என்ன மெயின் டிஷ்ஷஸ்னால் இந்த மாதிரி சாசஸ் தான், சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் ரெண்டுமே போடணும். அப்போ தான் சில்லி பன்னீர் சூப்பராக வரும், இல்லைன்னா நல்லாவே இருக்காது. ஆனால் நாங்கள் பண்ணது எப்படி இருக்கோன்னு எங்களுக்கே தெரியாது. எடுத்து போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எந்த ஸ்பைசஸும் சேர்க்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதனால் அதுவே போதுமானது. எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பைசஸும் தயவு செஞ்சு சேர்த்துடாதீங்க, ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் தேவையான ஒரே ஒரு பட்டர் பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க, காரம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு. மிக்ஸ் பண்ணி எப்படி தான் இருக்கேன்ட்டு நம்மளும் வந்து கொஞ்சம் பார்க்கணுமேன்றதுனால நல்லா கலர் எடுத்து பார்த்தா செம்மையாக தான் இருக்குது. சரி சாப்பிட்டு பார்ப்போமேன்ட்டு ஒரு தட்டில் எடுத்து சர்வ் பண்ணேன். ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் வேணும் இல்லையா, டெக்கரேட் பண்ணிவிட்டு யார் கேட்டாங்க? நம்ம பாப்பா. என்னடா செடி முளைச்சிருக்குன்னு பார்க்காதீங்க, அதுதான் என்னுடைய டெக்கரேஷன், அது அப்படி தான் இருக்கும். நம்ம பாப்பா இங்கே வந்து ரெண்டு பேரும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சரி ஓகேன்னு எடுத்துகிட்டு போய் ஊட்டி விட்டேன். அதில் வேறு சூடு வீடு நாங்கள் இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்தேன். அவங்க ரெண்டு பேருமே ரிவ்யூ எப்படி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நல்லா இருந்ததுன்னா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. கொஞ்சம் லைக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். டாட்டா, பை பை.